இடியட் கையறா. ஏண்டா ராஸ்கல், நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ல சேட்டையா பண்ற என்னடா? இருங்க சார், இவன் நம்ம ஆளுங்களை நடுவில் இறக்கி விட்டா தான் புத்தி வரும். வாயா வெளிய வாயா, இதுக்குன்னு வந்துடுறீங்க. இறங்க ரைட். திருட்டு பசங்க, இந்த மாதிரி அயோக்கிய பசங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி யோக்கியமான ஆளுக்கு மரியாதை இல்லாம போச்சு. மோதிரம் பஸ்ல மோதிரம். என்னது என்ன ஒரு பவுன் மோதிரத்தை உருவிட்டானுங்க சார். என்ன கலாட்டா? ஏன் அலற? மோதிரத்தை உருவிட்டாங்க. என்னது பட்டப்பகல்ல ஓடுற பஸ்ல, அதுவும் நான் இருக்கிறப்ப ஒருத்தன் எண்ணெய தடவி மோதிரத்தை திருடுறதாவது, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பாசஞ்சர்ஸ் செக்அப் பண்ணும், எல்லாரும் கீழே இறங்க. நீயும் வாயா கண்டக்டர். பஸ் நிறுத்து. என்ன பங்காளி, வண்டி நின்னுருச்சு, போலீஸ் செக் பண்ண போறாங்க. அந்த ஏத்த வீட்டுக்காரரு பொண்ண திருடினாரே, என்ன ஆச்சு? அவருக்கு ரொம்ப எனக்கு மனசு, சரிக்கு சரியா பங்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்படி வா வழிக்கு. என்னது என்ன என்ன விளக்குன்னு சார், நான் இந்த ஸ்டாப்ல இறங்கணும், சீக்கிரம் செக்அப் பண்ணிக்க. என்னது தீபட்டி? எனக்கு அந்த இடத்துல தொட்ட கூச்சம் வரும். கரெக்டா பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் திரும்ப வாய தரங்க. என்ன சார் இருக்க போது? நாக்கு தான் இருக்கும். அது சொல்லுங்க தானே இருக்கு. வருஷாவா வருஷாவா? ஏண்டா உன்னை போலீஸ்காரர் செக் பண்ணும் போது அந்த மோதிரத்தை எங்க வச்சிருந்த? திருடுறது பெருசுல, அதை மறைக்க தெரியணும், அதுதான் பெருசு. தொழில நீ இன்னும் அப்ரண்டிஸ் தான், அதுக்கெல்லாம் பிராக்டிக்கல் மைண்ட் வேணும். பிராக்டிக்கலா? சரி சரி வா, வட்டி கடைக்கு போவோம். வட்டி கடைக்கா? எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு. ஆபீஸுக்கா? ஆமா, ஒரு ஆபீஸ்ல அக்கௌண்டன்டா இருக்கேன். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு ஏண்டா எங்க தொழிலுக்கு இடைஞ்சலா இருக்கீங்க? அது சரி, மோதிரத்தை எங்கடா வச்சிருக்க? என்னடா சூக்கால தூக்கி அமைக்கிற மரியாதை இல்லாம இதுல இருக்கனே? எதுல? கால்ல. கால்ல விரல்ல இருக்கும். சூக்குள்ள இருக்கனே? அப்படியா? எங்க பாக்கலாம்? ஏய், நீ வயசுல தான் சின்ன ஆள் பார்த்தேன், மத்த எல்லாத்துலயுமே பெரிய ஆள்ரா. ஒத்துக்கிட்டா சரி. அது சரி, மோதிரத்தை ஆளுக்கு பாதி பாதி பிரிச்சுக்குவோம். அது எப்படி முடியும்? நீ ஒரு வாரம் வச்சுக்க, நான் ஒரு வாரம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு பணம் தான் வேணும். பணமா? ஆமா. ஒரு பவன் என்ன விலை? 1600. சேர்த்துட்ட போனா 1400. அதை பிரிச்சுக்கிட்டா 700 700. 700 கொடுத்துருங்க, மோதிரம் சேர்த்துங்க. பணம் வேணுமா? அடிக்க கடிக்க வரான் இல்லையா? டெய்லி வரான் இல்லையா? கிடைக்கலையே, இப்பதான் கிடைச்சது.
இந்தாங்க இந்த மோர்த்து வச்சுக்கிட்டு பணம் தாங்க. ராம் ராம் தர்றாம் தர்றாம். உரைச்சியே பாதி எடுத்துருவீங்களே. என்ன ஆறுமுகம் சேட்டி பாக்குது பாக்குது பாக்குது. கவரிங் மோதிரத்தை கொடுத்து சேட்டி ஏமாத்த பாக்குறோம். ஆறுமுகம் நிம்பல் இங்கே உட்காடுறான். நம்பில் உள்ளாரே போய் பண குண்டாடுறான் குண்டாடுறான் குண்டாடுறான். பாத்து அரே பாயா அரே பையா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். நம்ம தாராசான் சேர்ஜி பேசுறான். நமஸ்தே. இங்கே நம்ம கடைக்கு மேலே ஒருத்தன் கவரிங் மோதிரம் கொடுத்து மோசம் செய்ய பாக்குறான். நம்ம உடனே புறப்பட்டு வர்றான். அச்சா யோ சீட்டு எதுக்குயா போன் பண்ண? நிம்பல் நம்மளே மாசம் செய்ய பாக்குறான். உன்னா மாசம் செய்ய பாக்குறானா? மோசம் செய்ய பாக்குறான். கவரிங் மோதிரத்தை கொடுத்து மோசம் செய்ய பாக்குறேன். கவரிங் மோதிரமா? என்னையவே ஏமாத்திட்டாங்களா? அதுக்காக தங்கமா இருந்தா வச்சுக்கிட்டு பணத்தை கொடு, இல்லையா மோதிரத்தை கொடு. எதுக்கா போலீஸ் போன் பண்ண? ஏன் பண்ண? சேட்டு சேட்டு எங்க அவசரமா மோதிரத்தை வச்சு பணம் வாங்கிட்டு போலான்னு ஆளை காணுமே. நீதான் மோதிரம் அடகு வைக்க வந்த ஆளா? ஆமா சார். ஆமா. நமஸ்தே ஜி. வணக்கம் சேட்டு. இவன் தான் கவரிங் மோதிரத்தை கொடுத்து ஏமாத்த பார்த்தான். போத்திரு கேஸ்ல உள்ள தள்ளுறேன் மேலே குச்சி போய் அடிங்கோ. தள்ளுறேன். இதுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட். திருடனை விட்டுவாங்க, நல்லவனை புடிச்சிட்டு போய் அடிப்பாங்க. அடி வாங்கட்டும். கிடைச்சு வரீங்களா? ஏண்டா நேத்து ஆறுமுகத்தை தடவுனோமே, அதே மாதிரி இன்னைக்கு அவனாவது கிடைச்சானா? கிடைச்சான். ஒரு சாவு கிராக்கி. ஏண்டா வெறும் 35 பைசா தான் வச்சிருந்தேன். மண்ண தள்ளி இல்லையே வெள்ளார் உண்டோ நிம்மதி வதனமு நீர் விழியும் கண்டு என்ன சரியான எலிச்சா பையன். 5 ரூபாய்க்கு 10 ரூபாய் தரேங்கிறான். இவனை விடவே கூடாது. இதோ பாரு, 10 ரூபாய் கட்டுப்படி ஆகாது. விலைவாசி ஏறி போச்சு. பேசாம ஒரு 15 ரூபாய் கூட கஷ்டப்பட்டு ஏறி எடுத்தார். மன்மதலிலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம் என் மேல் உனக்கேனோ பாராமுகம். என்ன இது பரிசு? எந்த மாதிரியா இருக்கு? எல்லா வரலும் ஒன்னாதான் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு சேரணும்? 15 ரூபாய். அந்த 5 சேர்த்து வச்சுக்கோங்க. ஊருக்கு இப்படி 4 எலிச்சுவ பயக இருந்தா 4 மாசத்துல 4 பங்களா கட்டலாம், 4 கார் வாங்கலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என் பணத்தை அடிச்சிட்டு போயிட்டாங்களே அட பாவிங்களா. டேய்.